ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் டூ லாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த விளாக் வந்து என்னோடய கம்மல் உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் போட்டிருப்பேன். என்னோடய கம்மலை நான் இன்றைக்கி வந்து கடைக்கு எடுத்துகிட்டு போகிறேன். வாங்கி 1 மந்த் கூட ஆகல, அதுங்களோ உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் ரொம்ப சேடாகவே இருந்துச்சு. அது எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா என்ன அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கேன். இப்போ வாங்க விளாகை கண்டினியூ பண்ணலாம். ரித்வினும் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. வேன் வருதுடா அப்படின்னு சொன்னதுனால குடுகுன்னு ஓடி வரான். தம்பியை வேன் ஏற்றி விட்டு வந்தால் அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே வந்து மணி இன்றைக்கி வந்துட்டாருங்க. வரங்குள்ளேயே வந்து நானும் ரெடி ஆகிட்டு பாப்பாவை வந்து ஃப்ரெஷ் ஆக்கி விட்டுருந்தேன். நான், அத்தை, பாப்பா, மணி மட்டும்தான் போகிறோம். மிரட்டினீல உனக்கு ஆறு பிடிக்கப்ப அம்மா அம்மாவை தான் பிடிக்கும். நேற்று நைட்ல இருந்து கரண்ட் இல்ல. சரி, என்ன கமலை மாத்தி தெரியா போலாமா? அதான் வந்து எனக்கு பேசுற திறமை இல்ல, அதனால எங்க அத்தை வராங்க கூட. என் கடக்குல கூட வர மாட்டியா? உனக்கு மாத்தணுமா? அவர் வந்துட்டுமே நாங்கள் வந்து வீட்டில இருந்து கிளம்புறக்கே ஒரு 11:30 ஆயிருச்சுங்க. தம்பி அடுத்த ஸ்கூல்ல இருந்து வரதுக்குள்ள ரிட்டர்ன் வரணும். இதோட மாத்திடுவீங்களா? என்ன இதுதான் நீ அது மட்டும் இப்படி சிம்பிள் சிம்பிளா இல்ல அது அது ஜிமிக்கே வேண்ட, உனக்கு வேற மாதிரி இருக்கு. மாத்தி நடக்க வேற மாதிரி இருக்கு. அரை பவுனுக்கு அதே பிரைவேட்டுக்கு தான் மாத்தி தரணும். அதனால மாத்தறானே நீ ஒண்ணு ஆனா பிண்டுகள் தலப்பாக்கட்டியோட பிண்டுகள் தலப்பாக்கட்டியோட ஃபர்ஸ்ட் பிரான்ச் எது தெரியுமா? எது? நான் பிண்டுகள் தலப்பாக்கட்டியோட ஃபர்ஸ்ட் பிரான்ச். ஓ, மணிக்கூண்டு கிளையா? மணி சொன்ன மாதிரி கடைக்கு வந்துட்டோங்க. வந்துனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் நாங்களும் வந்து ஆர்கியூ பண்ணி பார்த்தோம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கள் ஷாப்பை பொறுத்தளவுக்கு வித்தின் 7 டேஸில் மாற்றினா மட்டும்தான் உண்டு, அப்படி இல்லாட்டி நாங்கள் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து ஜிஎஸ்டியும் அந்த வேட்டும் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். செய்குழு சேதாரம் இப்போ நம்ம ஓல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் எப்படி எடுத்துக்குவாங்களோ அதே மாதிரி ப்ராசஸ் தான் அப்படின்னு சொன்னாங்க. எது என்ன 1 மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளே நீ எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். நாங்கள் வந்து நகை செய்கிற இடத்துலையே கொடுத்து கூட லைட்டாக வந்து உங்களுக்கு லேசர் வச்சு அதன் முலாம் மாதிரி பூசி கொடுத்துட்றோம். அது மாற்றினீங்கன்னா உங்களுக்கு தான் வேஸ்ட்டு, நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ஜிஎஸ்டி செய்குழி சேதாரம்லாம் பே பண்ணுற மாதிரி வரும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ரொம்ப நேரம் ஆர்கியூ பண்ணியும் பார்த்துட்டோம், இதுக்கு மேலே முடியல, அதனால் கொடுத்து அதையும் வந்து நல்லா பற்ற வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லேசர் மட்டும் லைட்டாக வச்சு கொடுத்தாங்க. பட் வந்து எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் தெரியலை. இன்னும் நார்மல் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் தெரியுமோ என்னமோ தெரில, இன்னெல்லாம் பிஞ்சு போகாது. இன்னும் உங்களுக்கு அது மாதிரி திரும்பி கட்டாச்சு அப்படின்னாலும் கொண்டு வந்து கொடுங்க, நாங்கள் வந்து சரி பண்ணி கொடுக்குறோம். இங்கே வந்து சர்வீஸ் வந்து ஃப்ரீ தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து நமக்கு நார்மலாக பற்ற வைக்கிற மாதிரிலாம் பற்ற வைக்கல, லேசர் மாதிரி தான் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து பெரிய கடையிலனா அது பண்ண முடியாது, சின்ன கடையில் வேணால் பண்ணலாம்.
வேறு கடையிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரான்ச் ரெண்டு பிரான்ச் தான் இருக்கும். ஆனால் ஜுவாலுக்காஸ் நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு ஃபைலாக வந்து வச்சுருக்கோம். ஸோ வந்து எங்களோட ரூல் ஒரே மாதிரி தான் இருக்கும், அது நாங்கள் அப்படி மாற்றி பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு தான் நாங்களும் வந்து அதை வாங்கிட்டு வந்துட்டோம். பட் வந்து பற்ற வச்சது எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே தெரியலை. உனக்கெல்லாம் ஓவரு வாய் குசும்பாய்க்குச்சு, பேசதான் செய்வேன். கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் தீந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அத்தை வந்து வாங்க வந்தாங்க. அப்படியே மிளகா செலவுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்கோம். நாங்கள் மிளகா பொடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு மொத்தமாக அத்தை வந்து வாங்கி வச்சு அரைச்சிக்குவாங்க. அது தீர்ற ஸ்டேஜில் தான் வந்து அடுத்த பேட்ச் வந்து வாங்குவோம். இந்த வாட்டி கொஞ்சம் தீந்து நாங்கள் வெளியே திரும்பி ராஜா தீட்டையுமே வாங்கி யூஸ் பண்ணோம். அத்தைக்கு வந்து அவங்களாம் வந்து மிளகா பொடி அரைச்சா தான் பிடிக்கும், அதனால் எப்பயுமே வருஷம் வருஷம் இந்த மாதிரி வாங்கிடுவாங்க. திண்டுக்கல் கண்டிப்பாக நாங்கள் ஃபேமிலியோட காரில் வரோம் அப்படின்னாவே ஏதாச்சும் ஒரு ரெண்டு மூணு வேலை சேர்த்து வச்சுட்டு தாங்க வருவோம். ஏதோ ஒரு இடத்துல வந்து லேட் ஆயிடுச்சு அப்படின்னா தான் வந்து ஏதோ ஒரு ரெண்டு மூணு வேலை வந்து விடுபட்டு போயிடும். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நகை கடையில் தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனால தான் கொஞ்சம் ஒரு ரெண்டு மணி வரைக்குமே இழுத்துருச்சு கிட்டத்தக்க வேலையை. இல்லாட்டி நாங்கள் வந்து ஒரு 2:00 வீட்டுக்கே போயிருக்கலாம். நாங்கள் இப்போ சரி வந்து அரிசியும் கையோடு வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து அரிசி கடைக்கு வந்திருக்கோம். பாப்பா கொஞ்சம் வந்து இன்னர்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். பட் வந்து இங்கேயே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் அடுத்த ரித்வின் வந்து ரொம்ப அழுவான், அதனால் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மணி. இனி நெக்ஸ்ட்டு எப்போ திண்டுக்கல் போகிறோம் அப்படின்னு தெரில. போனதுக்கப்புறம் தான் அதெல்லாம் வாங்கணும். போகிற வழியில் கொஞ்சம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, 3:00 ஆக போகுது, அதனால் வந்து ஹோட்டலில் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புரோட்டா வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். பாப்பாவுக்கு வந்து கொஞ்சமாக வந்து ஒரு அப்பளம் எடுத்து கொடுத்தாங்க, அதை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. மழை வர்ற மாட்டு இருக்கு மீனா, மழை வர்ற மாட்டு இருக்கு. அன்னைக்கு இதே மாதிரி தான் மழை வர மாதிரி இருந்துச்சு. இந்தியன் 2 இதே மாதிரி காத்து காலத்துல ஒரு வருஷம் நாங்க திருப்பூர்ல இருக்கையில பாத்தீங்க அப்படின்னா நான் 2-வீலர்ல போகையில வந்து எனக்கு சின்னதா வந்து பைக்ல இருந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டேன். என்னோட அனுபவத்தை தான் ஷேர் பண்றேன். கண்டிப்பா இந்த மாதிரி காத்து காலத்துல நம்ம பைக்ல வந்து எவ்வளவுதான் மெதுவா போனா கூட காத்து வந்து தள்ளிடும் ஒரு சில இடத்துல. அதனால இந்த காத்து காலம் ஒண்ணு, மழை காலம் ஒண்ணுங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா தான் பைக் ஓட்டணும். காரா? கார் சும்மா துடைக்கலாம்னு எடுத்துட்டு வந்தேன். ரித்வின் வந்து ஸ்கூல்லேருந்து வரையில் வந்து நம்ம எங்கேயாச்சும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு சுடிதார் போட்டிருந்தாவே எங்கேயோ போயிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பான். எங்கேயும் போடா சும்மா போட்டண்டா அப்படின்னு சொன்னால் நம்ப மாட்டான். கார் நிற்கிது, எங்கே போனாலும் என்னை மட்டும் விட்டுட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். போடுற வீடியோ எல்லாம் எங்கே தான் போதுனே தெரியல. நான் வீட்டில் வந்ததுலேருந்து 4 போட்டேன், காரில் வரையில 3 இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ மட்டும் குறைஞ்சது ஒரு 10 அப்லோடு போட்டிருக்கேன். நான் வந்தோட தோட மாட்டேன் ஹாப்பியா. இதுக்கு அது வித்தியாசம் தெரியுதா? போடுற சின்ன சின்ன கிளிப்பு கூட காணாம போது. சரி, என்ன நல்லா காஞ்சிருச்சு நம்ம இன்னும் காயணுமா? தோட்டத்தில் தேங்காய் வெட்டி போட்டிருந்த காஞ்சிருச்சு. அந்த பருப்பெல்லாம் வந்து அத்தை மாமாவும் சேர்ந்து போய் கொண்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அடுத்து எண்ணெய் ஆட்டுறதுக்காக பருப்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வீட்டில் போட்டு காய வைக்கணும். ரித்வீனுக்கு மட்டும் ஸ்பெஷலாக வந்து இன்றைக்கி பூரிங்க, அதாவது அவங்க பக்கத்தில் அவங்க ஆண்டி வந்து போட்டு கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு மட்டும் நாங்கள் இட்லி ஊற்றிக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.